ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு பிரியாஸ் அகாடமி. வாங்க, நம்ம இன்னைக்கு பிரவீன் உத்தரார்த்து அக்டோபர் 2020 போட்டிருக்கலங்க. பிப்ரவரி 2020-21 இதே போர்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பேப்பர் பாருங்கள். ஃபஸ்ட் பேப்பர் மட்டும் தான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த ஃபஸ்ட் பேப்பரை பார்த்தீங்கன்னா மூணு புக் இருக்குது. மூணு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் பத்ய சைனிகா, அது பார்ட் 3. இதில் இருந்து 1, 2, 3 தான் வரும். நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு போர்ஷன் சொல்லிடுறேன், அப்புறம் வந்து கைடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கடுத்த வந்து நான் உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பரோட கம்பேர் பண்ணி எவ்வளோ வரும்ன்றது நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நவீன் பத்ய சைனிக்காவில் வந்து 1-6 தான் இருக்குது, படிக்கணும் இருக்குது, ஆனால் அவ்வளோ படிக்க வேண்டாம். நீங்கள் 6 படித்தீங்கன்னா போதும், அதே கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக பெருசாக இருக்கும். ஸோ இது 6 கொடுத்ததே ஜாஸ்தி தான், நம்ம படிக்கணும். ஆனால் இது கடைசி எக்ஸாம் ஈக்குவலன் டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பிரவீன் உத்தரார்த்த வந்து ஈக்குவலன் டு நம்மளுக்கு பிஏக்கு மேரு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக படித்து தான் ஆகணும், படிக்காமலாம் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான், ஆனால் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? படித்தா ஈஸிங்க, படிக்கலாம், அழகாக பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிராச்சீன் பத்ய சைனிகா, இதில் பார்த்தீங்கன்னா 1-5. ஓகேங்களா? ரஷ்மி ரத்தின்றது வந்து பார்த்திங்கன்னா மகாபாரத், மகாபாரத்தில் வந்து இஆர்சி வரும். அந்த இஆர்சி மட்டும் நம்ம படித்தோன்னா அதில் 1-4 படித்தாவே இஆர்சி போதும். அப்புறம் சரித்து சித்திரன் வந்து 1-4 மெயின் கேரக்டர்ஸ். அப்புறம் டிப்னிஸ் நோட்ஸ் வந்து பார்த்திங்களா 1-3 படித்தா போதும். ஓகேங்களா? வாங்க, இதை நான் கைடில் உங்களுக்கு காமிச்சிடுறேன், அதுக்கடுத்து வந்து நான் உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பரோட கம்பேர் பண்ணி காட்டுறேன். வாங்க, இப்போ வந்து என்ன படிக்க சொல்லியிருக்காங்க, நவீன் பத்ய சைனிக்காவில் 3 படிக்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 1-6 படிக்க சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 இருக்குது, ஆனால் நம்மளை 6 தான் படிக்க சொல்லியிருக்காங்க. அந்த 6லேயும் பாருங்கள், ஒரு ஒரு போயட் கீழே வந்து 2 போயம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 6ல நம்ம எக்கச்சக்கமாக படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்டார் மாரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டாரெல்லாம் பாருங்கள், அதுதான் வந்து சம்மரியாக கேட்பாங்க. இது ஒரு ஆப்ஷன் என்னெல்லாம் இதில் என்னென்ன கேட்பாங்கன்னா இஆர்சியாகவும் கேட்பாங்க, அப்புறம் வந்து சம்மரி கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு 6ல நம்ம 6 மட்டும்தான் வந்து சம்மரிக்கு படிக்கணும், மிச்சம்லாம் இஆர்சிக்கு படிக்கணும். ஓகேங்களா? ஓகே, வாங்க அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், பிராச்சீன் பத்ய சைனிக்காவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 9 இருக்குங்க, ஆனால் நம்மளை 5 தான் படிக்க சொல்லியிருக்காங்க. அந்த 5ல பார்த்தீங்கன்னா மெமரி போயம்ஸ் வந்து 3 போயமில் இருக்குது, 3 கபீர் தாஸில் இருக்குது, துளசிதாஸில் இருக்குது, ரஹீமில் இருக்குது. ஆனால் நம்மளை 5 படிக்கிறன சொன்னனால நம்மளுக்கு வந்து கபீர் தாஸும் துளசிதாஸில் மட்டும்தான் இங்கே மெமரி கேட்பாங்க. நல்லா பார்த்துங்க, ஏன்னா மெமரிக்குன்ட்டு நம்மளுக்கு ஒரு ரோமன் இருக்குது, அதுக்கு நம்ம எதுலேருந்து படிக்கணுன்றதை கிளியராக பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். கபீர்தாஸும் துளசிதாஸில் மட்டும் படிங்க, ஆனால் ரஹீமில் இருக்குது. பட் இந்த வாட்டி நம்மளை 5 படிக்க சொன்னனால இது மட்டும் படித்தா போதும். ஸோ கபீர்தாஸில் இருக்கிறது துளசிதாஸில் இருக்கிறது மொத்தமாக படிச்சுங்க. ஓகேங்களா? அதுலேருந்து கன்ஃபார்மாக வரும் மெமரிக்கு. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், நான் பிராச்சீன் பத்ய சைனிக்காவில் நம்மளுக்கு 1-5 படிக்க சொல்லியிருக்கேன், அதுதான் நான் அந்த 5 சொல்லிகிட்ருக்கேன். இந்த 5ல வந்து 2 மெமரி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பேலன்ஸ் வந்து இஆர்சியாக கேட்பாங்க, தனியாக இண்டிவிஜுவலாக கபீர்தாஸ் பற்றியோ இல்லை சூர்தாஸ் பற்றியோ அப்படி கேட்பாங்க. நல்லா அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ போன வாட்டி வந்து க்வெஸ்சன் பேப்பரில் வந்து என்ன வந்தது அதை விட்டுட்டு பண்ணுற டைம் ஐ திங்க் துளசிதாஸும் பிஹாரி தான் வந்து இந்த வாட்டி படிக்க வேண்டியது. 3 கொடுத்து 1 எது சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் இந்த 2 படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சேஃபர். 1 கூட படித்தா சேஃபர் தான், பட் 3 கொடுக்குறாங்களே அதில் 2, இதில் 2ல ஏதோ ஒன்று வந்துடும். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட்டு ரஷ்மி ரத்தி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், இது வந்து ஆக்சுவலி மகாபாரத்தோடைய கதை. இந்த கதையில் வந்து பெரிய எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அதில் வந்து நம்மளுக்கு இஆர்சி 4 படிக்கணும், கேரக்டர்ஸ் மெயின் கேரக்டர்ஸ் 4 படிக்கணும், டிப்னி 3 படிக்கணும். இதெல்லாமே ஆல்ரெடி வந்தது விட்டுட்டு பேலன்ஸ் படித்தாவே சூப்பராக அழகாக ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிடலாங்க. வாங்க இப்போ நான் ரொம்ப ரஷ்மி ரத்தி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம ரஷ்மி ரத்தி பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்கஸே சப்தம் சர்க் அப்படின்னா ஃபஸ்ட்டு பகுதியிலேருந்து 7 பாட்டில் நம்மளுக்கு இஆர்சி வருது. நம்மளுக்கு இஆர்சி எவ்வளோ படிக்க சொல்லியிருக்காங்க, 1-4 சர்க்கிளில் இருக்கிறத படிங்க ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் 4 பார்ட்டில் இருக்கிறத படிச்சுங்க. ஓகேங்களா? அப்புறம் மெயின் கேரக்டர்ஸ் பாருங்கள், 1-4 சொல்லியிருக்காங்க, இருக்கிறதே 4. இந்த 4ல ஆல்ரெடி என்ன வந்தது விட்டுட்டு நம்ம பேலன்ஸ் படிக்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிப்னியில் பாருங்கள், 1-5 தான் இருக்குது. 5ல டிப்னி தெரியுதாமா, 1-5 இருக்குது. அந்த 5ல ஃபஸ்ட்டு நம்மளை 3 தான் படிக்க சொல்லியிருக்காங்க, அது 3ல வந்து இது வந்ததோ அதை விட்டுட்டு படிக்க முடியாது, ஏன்னா பிகாஸ் கேட்குறதே இருக்குது தான் 3. ஸோ நான் அதை எப்படி படிக்கணுன்றது நான் இப்போ சொல்கிறேன், அவ்வளோதாங்க. வாங்க இப்போ வந்து இந்த க்வெஸ்சன் பேப்பர் வந்து 31st October 2020 வந்ததுங்க. ஓகேங்களா? வாங்க ஃபஸ்ட் ரோமன் பார்த்தீங்களா, சந்தர் சாஹிப் வியாக்கியா, இது வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸுங்க.
25 மார்க்ஸில் அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு டூ பேராஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பிராச்சீன் கத்திய சைனிக்காக இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு ஃபைவ் படித்தோம் பார்த்தீங்களா, சூர்தாஸ் துளசிதாஸ் அந்த சாப்டர்ஸ் அந்த இதுலேருந்து வந்திருக்கு. பாருங்கள் இதில் ஃபைவ் எடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க, அந்த ஃபைவில் தான் இது வந்திருக்கு. அந்த ஃபைவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்திருக்குன்னா பார்த்தீங்களா, இதில் தான் எடுத்திருக்காங்க. இதில் தான் அந்த ஃபஸ்ட்டு டூ பேராகிராஃப்ஸ் வருது. அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, கபீர்தாஸ்லேருந்து ஒரு பேரா, சூர்தாஸ்லேருந்து ஒரு பேரா, துளசிதாஸ்லேருந்து ஒரு பேரா, ரஸ்கான்லேருந்து ஒரு பேரா. ஸோ நம்ம எனி டூ மட்டும் படித்தாவே போதும், அடுத்த டூ வேண்டாம். ஏன்னா ஃபைவ்ன்றதுல கன்ஃபார்மாக அதில் ஏதோ ரெண்டு வந்துடும், நம்ம அழகாக எழுதிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பேரை பாருங்கள், கபீர்தாஸால் இது கபீர்தாஸ்க்கு பேராகிராஃப்லேருந்து வந்திருக்கு, இது துளசிதாஸ்லேருந்து வந்திருக்கு, இது சூர்தாஸ்லேருந்து வந்திருக்கு, இது வந்து ரஸ்கான்லேருந்து இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒன்று கபீர் துளசி படிங்க போதும், இல்லைன்னா சூர்தாஸ் ரஸ்கான் இது எனி ஃபோரில் எனி டூ படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு ரெண்டு பேரா வந்துடும். ஏன்னா அவங்க நாலுத்துலேயும் கலந்து ஒன்று ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ எப்படியோ ரெண்டு பேரா, மேபி நம்ம இதில் ஒன்று அதில் ஒன்று எழுதலாம், இல்லை இதில் ஒன்று இதில் எழுதுனா. ஸோ நீங்கள் படித்த பேரா வந்து ரெண்டு பேர் பற்றி படித்தா போதும். ஓகேங்களா, இது கிளியராங்க. வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேரால் பாருங்கள், இது வந்து நான் சொன்ன பார்த்திங்களா, நவீன் பத்திய சைனிகா பத்தி 1-6 போயம் சொல்ல பார்த்தீங்களா, அதில் வந்து எடுத்திருக்காங்க இந்த ரெண்டு ஃபோர். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 6 போயம்ஸ் இருக்குது. அந்த சிக்ஸில் வந்து ஆத்தர்ஸ் சிக்ஸு சி போய்ட் சிக்ஸு, ஆனால் போயம்ஸ் எக்கச்சக்கமாக. அதில் வந்து பாருங்கள், இந்த பேரா வந்து மாத்திரம் பூமியிலேருந்து எடுத்திருக்காங்க, இந்த பேரா வந்து பாதல் ராக், இந்த பேரா வந்து ஸ்னே நிர்ஜர், அப்புறம் இந்த பேரா வந்து இஸ்பார் உஸ்பார் அப்படின்றதுல எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த போயம், இது வந்து நம்மளோட பிராச்சீன கத்திய சைனிக்காக. ஓகேங்களா, வாங்க லாஸ்ட் ஒரு பேரா இருக்குது. அந்த பேரை பார்த்தீங்கன்னா ரஷ்மி ரத்திலேருந்து எடுத்திருக்காங்க, தெரியுதாங்க, ரெண்டு பேராமே ரஷ்மி ரத்திலேருந்து. ஸோ ஒரு பேரா மட்டும் ரஷ்மி ரத்திலேருந்து ஈஸியாக வந்துடுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் பேரா பாருங்கள், மெமரி போயம். இந்த மெமரி போயமில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், கபீர்தாஸ்லேயும் துளசிதாஸ்லேருந்து கேட்பாங்க, ஏன்னா இந்த ரெண்டுத்துலேருந்து தான் இந்த வாட்டி கேட்பாங்க, அதுலேருந்து 10 மார்க்ஸ் வந்துடும். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன். நான் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு சூர்தாஸ் துளசிதாஸ் ரஸ்கான், அந்த ஃபைவில் இந்த த்ரீ வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ் நம்ம படிக்க வேண்டியது என்னென்னா, துளசிதாஸும் பிஹாரியும். இங்கே நல்லா பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ், துளசிதாஸும் பிஹாரி இது ரெண்டு படிச்சுட்டிங்கன்னா 15 மார்க்ஸ் பக்கா. ஓகேங்களா, அடுத்தது வந்து ஃபோர்த் ரோமன். ஃபோர்த் ரோமனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அர்ஜுன் இல்லைனா கிருஷ்ணன் பார்த்தீங்க, அதில் வந்து நம்மளுக்கு முக்கியமானதில் இவங்க நாலு கேரக்டர் தான் நம்ம படிக்கணும். நாலு கேரக்டரில் வந்து இப்போ ரெண்டு கேரக்டர் வந்துடுச்சு, அப்போ படிக்க வேண்டியது என்ன பேலன்ஸு, இன்னும் ரெண்டு தான் இருக்குது. அந்த ரெண்டு என்னதுன்றதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், ப்ரூஃபோடு பாருங்கள் என்ன வந்திருக்கு, அர்ஜுன் அர்ஜுன் கிருஷ்ணர் வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன படிக்க போகிறோம், கர்ணர் துரோகன் ஓ துரியோதன். ஓகேங்களா, ஸோ இதில் ரெண்டில் கன்ஃபார்மாக ஏதோ ஒன்று வரும், அதனால் ரெண்டுத்தையும் படித்தா தான் நம்ம சேஃப். ஓகேங்களா, ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு மைத்ரி சரண் குப்து பார்த்திங்கன்னா இந்த போயம் வந்து 6 இருக்குது. சிக்ஸில் வந்து எனி த்ரீ வந்துருச்சு, அப்போ பேலன்ஸ் இருக்க த்ரீயில் த்ரீயுமே படிச்சுடுங்க, அப்போ தான் நம்ம 15 மார்க்ஸ் சாலிடாக வந்துடும். ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட்டு கர்மவீர், இதுவும் அந்த போயம் பார்த்திங்களா, அந்த 6 போயம் படித்தோம் பார்த்தீங்களா, அதில் ரெண்டு விட்டால் நாலு, நாலில் ஒன்று விட்டுட்டு 3 படிச்சுடுங்க, பயங்கர சேஃப். அப்புறம் வந்து இப்போ குந்தி யுதிஷ்டர் வந்துருச்சு, நம்மளுக்கு வந்து 3 தான் படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ குந்தி யுதிஷ்டர் வந்துச்சுன்னா, குந்தி யுதிஷ்டர் வந்துச்சுன்னா பர்சுராம் தான் இருக்குது. ஸோ பர்சுராம் கூட யுதிஷ்டரோ இல்லை குந்தியோ, குந்தி அண்ட் பர்சுராம் படிச்சுடுங்க போதும், கன்ஃபார்மாக இதுலேருந்து குந்தி பர்சுராம். ஓகேங்களா, இது ரெண்டில் ஏதோ ஒன்று ரெண்டுமே படிச்சுங்க பெஸ்ட்டு. ஓகேங்களா, இங்கே ஒரு 10 மார்க்ஸ் சேஃப். அவ்வளோதாங்க இந்த வாட்டி ஃபஸ்ட் பேப்பர் செம்ம ஈஸி, நல்லா பண்ணலாம், ஷால் த பெஸ்ட். சரிங்க, இப்போ என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணோம், சப்ஸ்கிரைப் பண்ணோம், ஷேர் பண்ணோம். தேங்க்யூ.